இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி பயணித்தார்கள். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து உலகில் பிறந்த இயேசுவை காண பயணித்தார்கள். இன்று சபையாகிய நாம் பரம கானானை அடையும்படி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை காண பயணிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் கானானை நோக்கிய பயணம் இன்று நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஹலோ, என் பேர் டோரா. உங்க பேரு? ரொம்ப நல்லது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பரம கானானை நோக்கி பயணம் போக போறோம். யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமா? இவன் பேரு புஜ்ஜி, பென்னி, கோக்கு, மாக்கு, மோட்டு, அன்குஷ், காலியா, டோலு போலு, சின்சான், கசகசா. நாங்க எல்லாம் பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ண போறோம். நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து கொள்ள யாரெல்லாம் வரீங்க? எங்களோட சேர்ந்து கொள்ள யாரெல்லாம் வரீங்க? போறதுக்கு வழிகாட்ட ரொம்ப முக்கியமான ஒன்னு தேவை. அது என்ன சொல்லுங்க? ஆமா ஆமா, நம்ம டெஸ்டினிக்கு போக நமக்கு வழிகாட்டுறவர் தேவன் தான். அதனால ஜபம் பண்ணி வழி கேட்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நாங்க உங்களை பார்க்க போறோம், எங்களுக்கு வழியை காண்பீங்க. ஆமென். நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து கொள்ள யாரெல்லாம் வரீங்க? வண்டியை நிறுத்துங்க, தேடி பார்ப்போம் வாங்க. மாக்கு, வாடா, நம்ம ரூம் மேட்ச்சுக்குள்ள போவோம். ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம்டா. போர் அடிக்குதுடா, போறதுக்கு எப்படி லேட் ஆகும்? நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம்டா. வாடா, பக்கத்து வீட்டுக்காரே வேற ரூம் மேட்ச் கூப்பிட்டுருக்கேன், வா, அவனை அடிச்சு தோக்கும். டேய், என்னடா அழுத்திக்கிட்டு கடி? டேய், காத்துல சுடாதடா. டேய், எனக்கு தோத்துக்குன்னா சங்கட்டம்டா. டேய் டேய், கா, அங்க போறான்டானே குர்ரா. டேய், கிரானடா போட்டே கொண்டுட்டான. டேய், நூ போனக்கு ஒண்ணு விளையாடுறடா. ஏன்டாச்சு குர்ரா? டேய் டேய், பாட்டு உனக்கு விளையாடவே தெரியாதா? ஏன்டா குர்ரா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பாவை பார்க்க போறோம். சுத்தி தீயா இருக்கு, கீழே விழுந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி டோரா, எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன தோத்துக்கிட்டு இருக்க, அவனே ஒரு நூப்பு, அவன்டே போய் தோத்துக்கிட்டு இருக்க. டேய் குர்ரா, டேய் டேய் குர்ரா, டேய் குர்ரா, டேய் டேய், ஐயோ உருவ குர்ரா, உருவ குர்ரா, ஐயோ 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 குர்ரா, டேய் கம்பி குர்ரா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கேம் சான்ஸுக்காக ஆசைப்பட்டு பரலோக சான்ஸை விட்டுறாதீங்க. அங்கே பாரு, அங்கே பாரு, வெடி போடுறாங்க, வெடி போடுறாங்க. சூப்பராக இருக்கு. ஆமாம் மச்சான், இந்நேரம் வீட்டில் இருந்தால் ஸ்வீட்லாம் கிடச்சிருக்கோம். என்னென்ன இருக்கும்? அல்வா இருக்கும், அதிரசம் இருக்கும், முறுக்கு இருக்கும், மிச்சம் இருக்கும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோமேச்சே. கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஆசை ஆசை, லட்டு தின்ன ஆசை. டோரா, வண்டி நிறுத்து, எனக்கு லட்டு வேணும். கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, சொர்க்கம் போயிடுவோம், ஏசப்பா தருவார். மங்கலானே, மூணு பத்து ரூபானே, மூணு பத்து ரூபா, சமோசா சமோசா சமோசா, மூணு பத்து ரூபானே, மூணு மூணு பத்து ரூபா, சமோசா சமோசா சமோசா, மூணு பத்து மூணு பத்து. சார், டீ காஃபி டிஃபன் கொள்றீங்க, சாப்பிடலாம் சாப்பிடலாம் சார். கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
ஆகா, ராமு வீட்டில் சிக்கன் பிரியாணி, சோமு வீட்டில் மட்டன் பிரியாணி, ஜில்லி வீட்டில் ஜில்லுன்னு ஜிகிருதண்டா, எல்லாமே மிஸ் ஆகுதே. நினைச்சாலே வாயில் நாக்கு ஊறுதே. டோரா டோரா, வண்டியை நிறுத்து, சாப்பிட சோறு போடு. சமோசாக்காரரே இங்கே வாப்பா. மூணு பத்து ரூபாணி, மூணு பத்து ரூபா சமோசா, சமோசா சமோசா, மூணு பத்து ரூபாணி, மூணு மூணு பத்து ரூபா. ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ ஐயோ, அடடே ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இருங்க. சொல்ல சொல்ல கேட்காம சோறுக்காக சொர்க்கத்தை விட்டுறாதீங்க. ஐயோ, 90% டேட்டா முடிஞ்சா? ஆஹா, இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணலையே. ஆஹா, என்ன நோட்டிஃபிகேஷன்? ஆஹா, இந்த யூடியூப் வீடியோ செம காமெடியாவில் இருக்கும். சும்மாவே 90% டேட்டா முடிஞ்சு. சரி, இன்னும் 10% டேட்டா இருக்குதுல்ல, இதில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடி ஜோக்ஸ். வீடியோ கடைசியில் சூப்பரான பஞ்ச் ஒன்று இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேங்க்கில் பணம் எடுக்க போனவருக்கு ஷாக் அடிச்சு தான். ஏன்? ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? மொத்தம் 3 நாள் இருக்கு. 4, 14, 24. எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம். ஆனா ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. அது என்ன ஸ்டேஜ்? ஜோலி முடிஞ்சா? ஃபுல்லா டேட்டா முடிஞ்சு. ஏ டோரா, போனுக்கு ரீசார்ஜ் பண்ணனும். மேப்டா வழியை கேட்டு சொல்லு. அங்குஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம போற பாதையில போகணும். போனுக்கு ரீசார்ஜ் பண்றது முக்கியம் இல்ல, பரலோகத்துல ரீச் ஆகுறது தான் முக்கியம். ஐயையோ, அந்த ஜோக்கு பாதியோட இருக்கே. எனக்கு இப்பயே நெட்டு வேணுமே. இதுவே வீட்டில் இருந்திருந்தா இந்நேரம் ரீசார்ஜ் பண்ணி 2 வீடியோ பார்த்துருப்பேன். இங்கே வண்டியை நிறுத்துற மாதிரி தெரியல, நம்ம குதிச்சிருவோம். இல்லை இல்லை இல்லை, ரீசார்ஜ் முக்கியம். ரீசார்ஜ் முக்கியம் இல்லை நண்பர்களே, பரலோகத்துக்கு ரீச் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் டோரா தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இத்தனை பேர் கீழே விழுந்து வண்டியை நிறுத்தவே இல்லை. உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா, அழகு இல்லையா, பலம் இல்லையா, திறமை இல்லையா? இந்த ஆளுக்கு எதுவுமே இல்லை போல இருக்கு. ஏய் டோரா, வண்டியை நிறுத்து. வண்டியை நான் ஓட்டுறேன். நாங்களாம் கண்ணை மூடிட்டே கப்பல் ஓட்டுவோம். எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, இவருக்கு எல்லாம் தெரியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தான் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஆசைப்படுறவங்க எல்லாம் லீடர் ஆக முடியாது. வாங்க நம்ம தொடர்ந்து போ. நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். நாங்க நாட்டுக்கு போறோம், நாட்டுக்கு போறோம், இயேசுவை பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து கொள்ள யாரெல்லாம் வரீங்க? வண்டிய நிறுத்து, தேடி பார்ப்போம் வாங்க. வாவ், அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அதுதான் பரலோகமா இருக்குமோ? என்ன பசுமை, என்ன செழிப்பு, என்ன அழகு, பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. திருப்புங்கப்பா வண்டிய. இல்ல, அது பாதை இல்ல நண்பா. நமக்கு வழி காட்டுற தேவன் அந்த வழிய காட்டல. அட என்னப்பா, இந்த பாதை கரடு முரடா இருக்கு. அங்க பாரு. வாவ், என்ன பசுமை, என்ன செழிப்பு, என்ன அழகு, பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. நண்பா நண்பா, கொஞ்சம் பொறு. பாதை என்னமோ பச்சைதான், ஆனா போய் சேரும் இடமோ பாதாளம் தான். இதுதான் சரியான வழி, அது பொய்யான வழி.
அடப்போ, ஏன் வலி தனி வலி. இவனை நம்பாதீங்க, எல்லாரும் ஏன் கூட வாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் எங்க கூட வாங்க. நீ வா, நம்ப நம்ம போவோம். நண்பர்களே, கவலைப்படாதீங்க. இது கடினமான பாதையா இருந்தாலும் கர்த்தர் காட்டுற பாதை. இது இடுக்கமான பாதையா இருந்தாலும் இன்பர் இயேசுவை பார்க்கிற பாதை. நம்ம தொடர்ந்து போவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, நம்ம வந்துட்டோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சத்தத்தை கேட்ட உடனே. வாவ், என்ன அழகா இருக்கு. உண்மையான மகிழ்ச்சி, என்ன ஒரு பிரகாசம், என்ன ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பரலோகத்துக்குள்ள போலாம்.